மிக முக்கியமாக இவ்வாறான அராஜகம் நடைபெறுகிற பொழுதுதான் கௌரவ தவிசாளர் அவர்களே, சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அக்னஸ் கெலமாட் அவர்களும் இலங்கை வருகிறார். அவர் வருகிற 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே பங்கு கொள்கிறார் என செய்திகளை நான் பார்த்தேன். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய 2ஆம் பக்கத்திலே நான் இந்த செய்தியை பார்த்தேன். நான் சில பத்திரிகை இன்னும் தினக்குரல் பத்திரிகைகளை இந்த செய்தியை பார்த்தேன். நேற்றைய தினம் வந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் அக்னஸ் கெலமாட் அவர் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் இங்கே வந்து 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று. நான் அம்மையார் அவர்களே, மன்னிப்பு சபையினுடைய அம்மையார் அவர்களே, நான் உங்களுக்கும் இந்த முன்னுக்கு நீங்கள் வர முதலே இந்த உயர்ந்த சபையினூடாக சொல்கிறேன், இங்கே நல்லிணக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, இங்கே இருக்கின்ற பொலிஸ் அராஜகம், ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து பொலிஸ் நிலையம் கொண்டு செல்கிறது. ஆகவே இந்த விடயங்களை உங்கள் கவனத்துக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மிக முக்கியமாக யுத்தத்தின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. லண்டனை, பிரித்தானியாவை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயங்களை, பொறுப்புக்கூறல், மனித உரிமை, இந்த விடயங்களில் அடிக்கடி வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இலங்கையில் அது நடந்திருக்கிறதா? யாராவது அதை செய்கிறார்களா? யாராவது இதை பின்பற்றி இருக்கிறார்களா? மிக கேவலமாக இதனை கொண்டு செல்வதில் தான் இப்பொழுது இருக்கிற தலைவர்களும் செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.